வணக்கம் திசைகளின் விரைவு செய்தி. பாடாங் சராய் வெற்றி, பரிகாத்தான் நேசனலுக்கு புதிய நம்பிக்கை. நேற்று நடைபெற்ற பாடாங் சராய் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் உட்பட 5 வேட்பாளர்களை தோற்கடித்ததன் மூலம் கெடா மாநிலத்தில் பரிகாத்தான் நேசனல் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்று கெடா மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 19 தேதி நடைபெற்ற நாட்டின் 15 பொது தேர்தலுடன் சேர்த்து கெடா மாநில சட்டமன்ற தேர்தலையும் நடத்தியிருப்போம் என்றால், கெடா மாநிலத்தில் பக்காத்தான் ஹரப்பான் உட்பட எந்தவொரு கட்சியும் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு 36 சுழியம் என்ற எண்ணிக்கையில் கெடா மாநிலத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் பரிகாத்தான் நேசனல் கைப்பற்றியிருக்க முடியும் என்று சனூசி தெரிவித்தார். பாடாங் சராய் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். பாடாங் சராய் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் 16,260 வாக்குகள் வித்தியாசத்தில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் அஸ்மான் நசருடீன் வெற்றி பெற்றார். அஸ்மான் நசருடீனுக்கு 51,637 வாக்குகள் கிடைத்த வேளையில், பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் டாக்டர் முகமது சோஃபி ரசாக்கிற்கு 35,377 வாக்குகள் கிடைத்துள்ளன. அதேவேளையில் பாரிசான் நேஷனல் வேட்பாளரான மாயிகாவின் முன்னாள் உதவி தலைவர் டத்தோ சி சிவராஜுக்கு 9,983 வாக்குகள் கிடைத்தன. சுயேட்சை வேட்பாளர் சி ஆனந்தராவிற்கு 846 வாக்குகளும், பர்ஜிவாங் வேட்பாளர் அப்துல் ரஹ்மானுக்கு 424 வாக்குகளும், வாரிசான் வேட்பாளர் பக்ரி ஹஷீமிற்கு 149 வாக்குகளும் கிடைத்தன. பாடாங் சராய் நாடாளுமன்ற தொகுதியில் பரிகாத்தான் நேஷனல் வெற்றி பெற்றதன் மூலம் கெடா மாநிலத்தில் உள்ள 15 நாடாளுமன்ற தொகுதிகளில் 14 தொகுதிகள் தற்போது பரிகாத்தான் நேஷனல் கைவசம் உள்ளன. பரிகாத்தான் நேஷனல் பாடாங் சராயில் வெற்றி பெற்றிருப்பதானது மத்திய அரசாங்கத்தில் பக்காத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் ஆகியவற்றுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஒத்துழைப்புக்கு எதிரான அலை அல்ல என்று கெடா மாநில பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் மாஃபூஸ் ஒமார் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் இந்த வெற்றியானது 15 பொது தேர்தலில் கெடா மாநிலத்தில் ஏற்பட்ட அலை இன்னும் தணியவில்லை என்பதை காட்டுகிறது என்று முன்னாள் புகோக் சேனா எம்பியுமான மாஃபூஸ் ஒமார் குறிப்பிட்டார். இதனிடையே நேற்று நடைபெற்ற பகாங் தியோமான் சட்டமன்ற தேர்தலில் அத்தொகுதியை பரிசான் நேஷனல் தற்காத்துக் கொண்டது. பரிசான் நேஷனல் வேட்பாளர் குறைந்தபட்ச பெரும்பான்மையான 573 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. பரிசான் நேஷனல் வேட்பாளர் ஜொஹாரி ஹுசைனுக்கு 8,080 வாக்குகளும், பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் நூர் இடாயு ஹஷீமிற்கு 7,507 வாக்குகளும், பரிசான் நேஷனல் வேட்பாளருக்கு வழிவிட்ட பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் ஃபாஜில் ரம்லிக்கு 784 வாக்குகளும், பர்ஜிவாங் வேட்பாளர் உஸ்மான் ஏ பக்காருக்கு 79 வாக்குகளும், சுயேட்சை வேட்பாளர் சுலைமான் பக்காருக்கு 58 வாக்குகளும் கிடைத்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.